அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் 12ஆம் தேதி சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய 30 நாட்களுமே அற்புதமான பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சனிக்கிழமை அப்படிங்கிறது தனி விசேஷமானது. இது வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமையினுடைய அற்புதங்கள் தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நாளை மேலும் சிறப்பிக்கும் விதமாக நமக்கு நாளைக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதி இருக்குதுங்க. இந்த ஏகாதசி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 5:35 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மாலை 6:09 அப்படிங்கும்போது முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை முழுவதுமே வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே வந்து கருதப்படுது. ஏன்னா புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமை, ஏகாதசி திதி, எல்லாமே இருக்கிறது அற்புதமான பலனை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிறை ஏகாதசி திதியை இந்திரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். மேலும் ஏகாதசி திதியிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடியதாகவும் இந்த இந்திரா ஏகாதசியை வந்து சொல்லுவாங்க. மேலும் நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி பல தலைமுறையினர் செய்த பாவங்களையும் போக்கி அவர்களினுடைய ஆத்மாக்களுக்கும் மோட்சத்தை தந்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்த்தா இந்த இந்திரா ஏகாதசியை வந்து சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, அந்த மகாலயபட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய ஏகாதசி திதி. அதனால் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது பெருமாள் வழிபாடு செய்த பலன், பித்ரு வழிபாடு செய்த பலன் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பித்ரு கோபம், பித்ரு சாபம் மற்றும் கர்ம வினை அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கணும், இந்த கர்ம வினைகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்னா இந்த மகாலயபட்ச நாட்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் பாவங்களை போக்கக்கூடிய, அதுவும் நம்முடைய பாவங்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கக்கூடிய திதி தான் இந்த இந்திரா ஏகாதசி திதி. இப்போ இதனுடைய சிறப்பை வந்து ஒரு சின்ன கதை மூலமாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்பவுமே சிறப்புன்னா அது என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் சின்னதாக ஒரு கதை வந்து சொல்லிடுறேன். சத்தியயுகத்தில் இந்திரசேனன் அப்படிங்கிற மன்னன் வந்து வாழ்ந்து வந்தான். அவன் மகிஷ்மதி அப்படிங்கிற அரசை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அவனுடைய நேர்மையான ஆட்சியில் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு முறை இந்த தேவசேனனை பார்க்க தேவ ரிஷியான நாரத முனிவர் வந்து வராரு. எதுக்காக பார்க்க வராருன்னு பார்த்தீங்கன்னா, தேவசேனனுடைய தந்தை இருப்பார் இல்லையா, இறந்து போனவர், அவர் வந்து ஒரு தகவல் வந்து நாரதர் மூலமாக அனுப்பியிருக்காரு. அதை வந்து சொல்கிறதுக்காக இந்த மன்னனிடம் வராரு. தன்னுடைய வாழ்நாளில் தான் செய்த பாவங்களை போக்க அவர் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். அதாவது அவர் வாழும் காலத்தில் செஞ்ச அந்த தவறுகள் எல்லாம் இப்போ அவர் அங்கே வானுலகத்தில் இருக்கும்போது ரொம்ப அவதிக்குள்ள ாக்குதாமா, அதோடு எனக்கு வந்து மோட்சமும் கிடைக்காம நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கேன், அதனால என்னுடைய பையனை வந்து உதவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இதை கேட்ட மன்னன் வந்து, அப்படியா, சரி நான் இதை வந்து சரி பண்றேன், ஆனால் இதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. உடனே வந்து நாரதர் சொல்றாரு, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திதியில விரதம் இருந்து உன்னுடைய தந்தையின் ஆத்மாவிற்கு மோட்சத்தை தரணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவிடம் நீ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ. மேலும் தசமி திதியில் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக வரும் எல்லா ஏகாதசியிலையும் வந்து நீ விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி இருந்த அப்படின்னா யமலோகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தையை வந்து விடுவித்து அவருக்கு வைகுண்டத்தில் இடமளிக்க செய்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதன்படியே அந்த மன்னனும் விரதம் இருந்து தன்னுடைய தந்தையை வந்து மோட்சத்துக்கு அனுப்புறாரு. இப்படி செய்ததன் மூலமாக அந்த நாடும் மன்னனும் வந்துட்டு ரொம்ப நாளாக நல்ல ஒரு செல்வாக்கோட, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட, எந்த குறையும் இல்லாமல் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய நாடே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே எழுந்து குளிக்கிறது நல்லது. இப்படி நீங்கள் குளிக்கும்போது சாதாரணமாக நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, சுடுதண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்துட்டு கட்டாயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு நீங்கள் வந்து குளிங்க.
இந்த கல்லுப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. அதனால தான் கடல் தண்ணீரில் குளித்தோம் அப்படின்னா கர்மவினைகள் குறையும், பாவங்கள் போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை அந்த தண்ணீரில் போட்டுட்டு, நான் எப்போவும் சொல்லுவேன் இல்லையா, புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய நாமம் மாதவா கோவிந்தா அப்படின்ட்டு அதை சொல்லிக்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் உங்களுடைய தலைக்கு வந்து ஊற்றிக்கோங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் 3 தடவை தண்ணீரை தெளிச்சுட்டு உடம்புக்காவது ஊற்றிக்கோங்க. அவசியம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையிலுமே நீங்கள் வந்து கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளிங்க. அதுவும் நமக்கு நாளைக்கு ஏகாதசி திதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கல்லுப்பு கூட சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் இருக்குது இல்லையா, அந்த ஏலக்காயை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே விதைகள் வந்து இருக்கும். அந்த விதைகளையும் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் கலந்து குளிக்கணும். இப்படி முதல்ல நம்முடைய உடலை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அதன் பிறகு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து தூய்மைப்படுத்திட்டு நல்ல ஒரு நாமக்கட்டியை வச்சு தண்ணீரில் கலக்கி நாமம் வந்து இட்டுக்கோங்க. துளசி மாலை வந்து அணிவிச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பால் அல்லது பானகம் வந்து நீங்கள் நிவேதனமாக வைங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பித்ரு வழிபாடும் செய்யணும். அதாவது எள்ளும் தண்ணீரும் வந்து இறைக்கணும். ஏன்னா இது முன்னோர்களுக்கு உரிய இந்த மகாலயபட்ச நாட்களாக இருக்குது இல்லையா, அதுவும் சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கர்மவினை போக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சோம்னா சனி பகவானும் மனம் குளிர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பெண்கள் வந்து எள்ளும் நீரும் இறைக்கக்கூடாது. அதனால் ஆண்கள் வந்து ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, எள்ள கலந்துக்கோங்க, ஒரு 3 முறை வந்து இப்படி உங்களுடைய கையில ஊத்தி ஊத்தி கீழே வந்து தாரை வறுத்துருங்க. அதன் பிறகு விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த உணவும் வந்து எடுத்துக்க கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு அதில் துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை தான் நாள் முழுவதும் குடிப்பாங்க. மாலை வேளையில் தான் வந்துட்டு வழிபாடு செஞ்ச பிறகு உணவு வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது காலை மதியம் 2 நேரமுமே வந்துட்டு உணவு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களால் அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பால் பழம் அவல் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களை மனதளவிலையாவது வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மகாவிஷ்ணுவிற்குரிய மந்திரம், ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படிங்கிற மந்திரம், ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரம், இதில் எதை சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இது எதுவுமே எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கோவிந்தா அப்படின்னு வந்து சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் வீட்டில் என்ன உணவு சமைச்சிங்களோ அதை காகத்துக்கு வச்சுட்டு நீங்களும் வந்துட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுக்கான முயற்சியிலே ஈடுபடுங்க. ஏன்னா ஒரு நாள் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாறப்போகுது. மேலும் பெருமாளிடம் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க, எங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மோட்சத்தை கொடுங்க, வைகுண்டத்தில் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயம் நம்ம இப்படி பண்ணும்போது பெருமாளானவர் மனம் குளிந்து நம்முடைய முன்னோர்களை வைகுண்டத்துக்கு அனுப்புவாங்க. இதனால் மனம் குளிந்தால் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அவங்களுடைய ஆசி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும், இப்போ நம்ம பார்த்து பயந்துக்கிற இத்தனை கஷ்டங்களும் நொடியில் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.